ஒரு சிம்பிளான மாங்காய் ஊறுகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய மாங்காய். வெந்தயம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம், மிளகாய்த்தூள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவு. இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாங்காயை கழுவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தோலை எடுத்துட்டு துருவிக்கலாம், இல்லை கழுவி அப்படியே தோலோட கூட நம்ம துருவலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பெரிய ஹோல் உள்ளதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாங்காயை வந்து துருவிடலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ துருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். கடுகு வந்து நம்ம வறுத்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வறுத்துக்கலாம். வெந்தயத்தை வந்து நம்ம என்னென்னா கருகி விடாமல் வறுத்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஆனால் வந்து வெந்தயம் வந்து கருகக்கூடாது, கருகுனா வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பாயிடும். இதில் வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து இதை பண்ணணும், இல்லை அப்படின்னா என்னென்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். இப்போ வந்து இதுக்கு என்னென்னா, இது வேகும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சத்தூள் போட்டுடலாம், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க காரமாக போட்டுக்கலாம், காரம் பிடிக்கலன்னா இன்னும் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுனால இதனோட கலர் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது, நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து பிடிச்சி விட்டுலாம். மாங்காய் வந்து புளிப்பு அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு வெல்லம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே சிம்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுகு வெந்தயத்தை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா எண்ணெய் வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நல்லெண்ணெய். ஸோ இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் கடுகு போட்டு வெடிக்க விடலாம். பெருங்காயத்தை போடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் நம்ம வந்து போட்டுடலாம். வெந்தய பொடியும் கடுகு பொடியும் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம், நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
என்னென்னா இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலோ இல்லை வந்து பிங்கான் பாட்டிலையோ நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். வேறு பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்லை அப்படின்னா சில்வர்லேயும் நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு 1 வீக் வந்து நம்ம வச்சுக்கலாம்.